ஹாய் ஹலோ வணக்கம் மக்கள் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான குட் ஈவினிங். அண்ட் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குக்கிங் வீடியோ பண்ண போறோம். அண்ட் நம்ம லாஸ்டா ஒரு குக்கிங் வீடியோ பண்ணோம், நிறைய பேர் கண்ணு போட்டாங்க அன்னைக்கு செய்யறப்பவே, அதனாலதான் இப்படி வந்துருச்சு போல. கொஞ்சம் ஒஸ்டா வந்துருச்சுல. பட் இந்த தடவை வந்துட்டு ரொம்ப ஈஸியான மெத்தட்ல ஒரு சூப்பரான ஈஸியான ஒரு என்ன சொல்ல ஒரு டெசர்ட் உங்களுக்கு சொல்லி தரலான்னு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சது அது, எல்லாருக்குமே பால்கோவா ரொம்ப பிடிக்கும் கரெக்டா. சோ அந்த பால்கோவா வந்துட்டு நிறையவே சொல்லுவாங்க, அந்த பாலை வந்துட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம், வெறும் பன்னீர் அண்ட் மில்க் மேட் இருந்தாலே போதும். சூப்பரா டேஸ்டான ஒரு பால்கோவா ஒரு அரௌண்ட் ஒரு 15-20 மினிட்ஸ்ல ரெடி ஆயிரும். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன தேவையெல்லாம் பாத்துருவோமா. பன்னீர் 200 கிராம்ஸ் வாங்கியிருக்கு. அண்ட் இந்த மில்க் மேடு டின் வந்துட்டு ஒரு டின் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ரெண்டையும் வச்சு தான் இன்னைக்கு நம்ம வந்துட்டு பால்கோவா பண்ண போறோம். ஸோ இந்த பன்னீரை நல்லா துருவணும். ஸோ அதை எப்படி துருவுறதுன்னு பார்க்கலாம். எப்படி காமெடியா தான் இருக்கும், பன்னீரை துருவ போறோம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா பன்னீர்லாம் இங்கே துருவி வச்சிட்டோம், செம்மையாக இருக்குது. ஸோ இந்த கடாயில் ஃபர்ஸ்ட் இந்த பன்னீர், அதுக்கப்புறம் இந்த மில்க் மேடு. இந்த மில்க் மேடு பார்த்தீங்கன்னா இந்த மில்க் மேடு இந்த டப்பாக்கு ஒரு நம்ம ஒரு முக்கால் டப்பா உள்ள ஊற்றணும். உங்களுக்கு அதிகமாக ஸ்வீட் வேணா ஃபுல் டப்பாவே உள்ள ஊற்றிக்கலாம். டப்பாவை போட்டுறாதீங்க, டப்பா இல்லாமல் போட்டு. இதெல்லாம் ஒரு மொக்க காமெடியாக தான் இருக்கும், இருந்தாலும் கேட்டு சனிச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுறது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி நான் ஸ்டிக் பேனில் தான் பண்ணணும். ஏன்னா நான் ஸ்டிக் பேனில் பண்ணால் தான் வந்துட்டு ஒட்டாது. நம்ம எப்பவுமே வந்துட்டு மில்க் மேட் டின்னு ஓபன் பண்ணிட்டாலே அந்த ஸ்மெல்லே வந்துட்டு செம்ம சூப்பரா இருக்கும், அந்த டேஸ்ட் அதை விட சூப்பரா இருக்கும். செம்மையா இருக்கு, இதை அப்படியே ஓரமா வச்சுக்கோம். சோ பன்னீர் போட்டுடலாமா, நல்லா ஒரு லோ ஃபிளேம்ல வச்சுக்கிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பன்னீரை போடுறோம். போட்டோம் இதுல ஒரு முக்கா டப்பா மில்க் மேடு. இந்த பக்கம் காட்டுமா போதும் நினைக்கேன். மில்க் மேடு அப்படியே எடுத்துட்டு இதை அதுக்கப்புறம் அப்படியே கிண்ட ஆரம்பிக்க வேண்டியதான். இதை வந்துட்டு விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ மில்க் மேட் பாத்தீங்கன்னா இந்த பன்னீர் மில்க் மேட் ரெண்டும் வந்துட்டு செம்மையா பிளெண்ட் ஆகணும், எந்த ஒரு லம்ஸுமே இருக்கக்கூடாது. மில்க் மேட் நீங்க ஃபுல் டப்பாவும் ஊத்திக்கலாம், ஆனா ஃபுல் டப்பா ஊத்துனா ரொம்ப ஓவர் ஸ்வீட்னஸா இருக்கும். நமக்கு அவ்வளவு ஸ்வீட்னஸ் வேண்டாம், ஒரு நார்மல் ஸ்வீட்னஸ் போதும். ஆனா லாஸ்ட் டைம் வரணும் மைசூர் பால் நல்லா தான் வந்துச்சு இல்ல? ஆமாப்பா, நல்லா தான் பண்றப்ப நல்லா இருந்துச்சு. சீரியஸா ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது டைம் வீடியோ எடுக்கிறங்கற ஒரு ஆர்வத்துல மைசூர் பாக்க மிஸ் பண்ணிட்டோம். நீங்க நிறைய பேர் கேட்கலாம், எதுக்கு பன்னீரை மில்க் மேடி வச்சு பால்கோவா, இந்த கான்செப்ட் வந்துட்டு எப்படி யோசிச்சீங்க அப்படின்னு. வேற எதுவுமே இல்ல, அது எனக்கு எங்க வீட்டுக்கு ஒரு அண்ணன் வந்திருந்தாப்ல, அவர் வந்துட்டு திடீர்னு வந்துட்டு பால்கோவா ஒரு கிண்ணம் நிறைய கொண்டு வந்தாரு. எப்படின்னா பண்ணீங்க அப்படின்னா, அப்பா 15 நிமிஷத்துல முடிச்சிட்டோம் அப்படின்னாரு. ஸோ இந்த வீடியோ கிரெடிட் கோஸ் டு தட் அண்ணன். சரி, அப்ப நம்மளும் பண்ணி ஒரு வீடியோவா பண்ணலாமே. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பால்கோவாங்கிறது ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க அப்படிதானே. ஆமாப்பா, எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும், எனக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இந்த வெறும் மில்க் மேட் டப்பாவே சாப்பிடுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஃபர்ஸ்ட் இருந்த கன்சிஸ்டன்சிக்கும் இப்போ இருக்கிற கன்சிஸ்டன்சிக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி ஆகிட்டு வருது. ஸ்மெல்லே செம்மையாக இருக்குது, சூப்பர்லாம் இருக்கு, சூப்பராக இருக்குதுப்பா. இன்னொருத்தர் கேட்குறேன், வாய் வந்துட்டு வளருது, செம்மையாக இருக்கலாம்ல ஸ்மெல்லு. ஆமாம் ஆமாம், இது கூட நெய் போடலாமா என்ன? ஆ, நெய் எதுவுமே தேவையில்லை நமக்கு, அதுக்கு தான் வந்துட்டு மில்க் மேடு ஊற்றுறோம். அண்ட் ஜீனியுமே எதுவுமே போட வேண்டாம், நம்ம அந்த பன்னீர் ப்ளஸ் அந்த மில்க் மேட் இருந்தால் போதும், சூப்பராக பண்ணிடலாம். ஸ்மெல்லும் சூப்பரா இருக்குது. அண்ட் இதுல வந்துட்டு நமக்கு தேவையான ஏலக்காய் பவுடர் போடணும் போட்டுக்கலாம், பட் அது போடணும்னு
அவசியம் இல்ல இதுவே நீட்டா இருக்கும் இது நம்ம விசாலன சொல்ற மாதிரி சொல்லுனா என்ன சொல்வாரு நீதி நியாயம் ஜெயித்தது ஜெயித்தது அதனால வந்துட்டு நாங்க வந்துட்டு எப்படியோ வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் பண்ணிட்டோம் அந்த பால்கோவா எப்படி இருக்குமோ அப்படியே வந்துருச்சா அதுக்காக இது பால்கோவா மாதிரியான கேட்காதீங்க இது உண்மையிலே பால்கோவா தான் பவுல்ல அது சூப்பரா இந்த பால்கோ வச்சு சோ பால்கோவா செம்மைய ரெடி ஆயிடுச்சு அண்ட் டேஸ்ட் பண்றதுக்கு சூப்பரா ஒரு ஆர்வமா இருக்குது டேஸ்ட் பண்ணிடலாமா அண்ட் இதுல ஒரு பாதாம் வந்துட்டு ஒரு சின்ன லைட்டா ஒரு டெக்கரேஷனுக்காக உங்களுக்கு வீடியோ பிரசன்ட் பண்ண நல்லா இருக்கும்ல அதனாலதான் அல்கோவா செம்மையா இருக்குது அந்த பன்னீரோட டேஸ்ட் வந்துட்டு அவ்வளவு சூப்பரா இருக்கு ஐயோ சொல்ல வந்துட்டு வார்த்தை வரல சூப்பரா இருக்கு பால்கோவா நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க நான் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க இந்த பாதாம் என்ன கேட்டாருன்னு எடுத்துக்கிட்டா அந்த பாதாம்க்கே தெரியுது அந்த பாதாம்ல எழுதி இருக்கு இது முழுசா உனக்கு தான்டா குரு அப்படின்னு சோ இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க நீங்க கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். அண்ட் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிருங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே ஆஹா 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 அருமையா இருக்கு அருண் அப்படியா சாப்பிடலாம்